குருடனும் முடவனும் மோகன் சோகன் அப்படின்னு ரெண்டு பிச்சைக்காரங்க தினம் மூணு கோவில் வாசல்ல பிச்சை கேட்டு வாழ்ந்துகிட்டு வந்தாங்க. மோகன் கண்ணு தெரியாதவன், சோகன் கால் ஊனமானவன். ஒரு நாள் ஒரு பெரிய பணக்கார அங்க வந்து, நண்பர்களே, நான் என் வீட்டுல ஒரு பெரிய விருந்துக்கு ஏற்பாடு பண்ணிருக்கேன், நீங்கெல்லாம் வந்து அதுல கலந்துக்கணும் என்று கேட்டுக்கொண்டான். மோகன் சோகன் ரெண்டு பேரும் தனித்தனியா துணையே இல்லாம எங்கேயும் போக முடியாது. மோகனுக்கு ஒரு யோசனை தோணுச்சு. நான் உன்னை என் முதுகுல ஏத்துக்கிற, நீ எனக்கு வழி சொல்றியா அப்படின்னு மோகன் சோகன் கிட்ட கேட்டான். சோகனும் அதுக்கு ஒத்துக்கிட்டான். ரெண்டு பேரும் விருந்துக்கு போய் நல்ல விருந்த சாப்பிட்டுட்டு சந்தோஷமா திரும்பி வந்தாங்க.